விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்டிங்கில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒன்னே கால் லட்சம் ரூபாய் விலை போகக்கூடியது ஸோ இதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம ஊரில் நம்ம இயற்கையான உறவுப் பொருட்கள் ஸோ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா குப்பையாக நினச்சி இந்த வேலிகள்லாம் எல்லாம் வந்து படந்துருக்கும் பிறண்ட அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்கலாம் பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா அப்படி கொடியா வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் விட நல்லா வந்து நீங்கள் வெயிலான இடத்துல நிறையா பார்க்கலாம் வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டாலே அப்படி பச்சை பசின்னு வளரக்கூடியது நம்ம ஊரில் தான் இந்த பிறண்டை பார்த்திங்கன்னா அதிக அளவு உற்பத்தி ஆகக்கூடியது அதுவும் மதிப்பே இல்லாமல் நம்ம அதாவது தோட்ட ஓரங்களில் வேலிகளில் வளரக்கூடியது ஆனால் அதோடய விலை வந்து ஒன்றே கால் லட்சம் ரூபாய் ஸோ இது எப்படி சாத்தியம் நீங்கள் உடனே என்ன பண்ணலாம் விவசாயம் பண்ணி அதில் வந்து பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி இருந்தாலும் பிரண்டை அப்படின்றது வந்து பல வியாதிகளுக்கு ஒரு தீர்வான மருந்து காயக்கல்பம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்னன்னா நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிரஞ்சீவி மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க சிரஞ்சீவி கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சிரஞ்சீவி கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இந்த பரண்டை இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி அந்த ஒன்றே கால் லட்சம் ரூபாய் வந்து ஒரு கிலோ ஒன்னே கால் லட்சம் ரூபாய் அதில் எப்படி எடுக்க முடியும் அதே நேரத்தில் பரண்டை விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோஸில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து புரிய வரும் ஃபஸ்ட்டு இந்த பிறண்ட விவசாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பிறண்ட விவசாயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து கொடி வகையை சேர்ந்தது தண்டு மூலமாக உற்பத்தி பண்ணுவாங்க நீங்கள் வந்து வெறும் அந்த தண்டை வந்து கட் பண்ணி நீங்கள் நட்டு வச்சாலே போதும் அப்படியே படரக்கூடியது சரி ஓகே இதற்கு எப்படி நடவு பண்ணலாம் எந்த மாதிரி மண் எந்த மாதிரி கால சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எல்லா விதமான இடங்கள்லேயே வளரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இடங்கள்ல வெயிலான இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு மழை வந்தால் அப்படியே பச்சை பச்சையேன்னு ஆயிரும் இது எப்படின்னா அது வந்து பிறண்டைக்கு உண்டான மகத்துவம் சிரஞ்சீவி ஏ அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதில் இருந்து ஒரு மூலப்பொருள் எடுப்பாங்க ஸோ அதை நம்ம கடைசி பார்க்கலாம் அதுதான் ஒன்றே கால் வச்சுருவோம் அது எப்படின்றத கடைசியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதோட விவசாயம் இந்த மாதிரி மண் அப்படின்னு பார்க்குறப்ப தண்ணீர் தேங்காத அதாவது நல்ல வடிகால் வசதி உள்ள எல்லா மண்களையுமே நல்லா வளரக்கூடியது இந்த பிறண்டை ஓகே இதை நடவு முறை அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் தண்டு தான் எடுத்து என்ன பண்ணுவோம் அதோடய கொடித்தண்டு நல்லா வந்து முத்தனை தண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா ரெண்டுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு பிட் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஒரு ஒரு ரெண்டு இன்ச் அந்த மாதிரி பிட் பிட்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணி நடவு செஞ்சாலே போதும் அப்படியே வந்து ஒரு விரைவான விரைவாக வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து வளரக்கூடியது இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா துவையில் அரைக்கலாம் சமைக்கலாம் இந்த மாதிரி அந்த பச்சை காய்கறியை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் உணவுக்காகவே பயன்படுத்தலாம் தொையில்ப்பாங்க இல்லைனா ஊர்காக்கு பயன்படுத்துவாங்க உணவுக்காக பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பிறண்டையை பொறுத்தவரை அது கொடி ஃபுல்லாகவே என்னென்னா மருத்துவ குணம் கொண்டது ஓகே இப்போ இடைவெளி ஏன்னா இது வந்து கொடி அப்படின்னு பார்க்குறப்ப இடைவெளி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன்றரை மீட்டர் இடைவெளி வந்து விட்டுக்கங்க செடிக்கு செடி வந்து ஒன்றரை மீட்டர் இடைவெளி வந்து விட்டுக்கோங்க நம்ம ஆழம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து முப்பது சென்டிமீட்டர் ஒரு ஆழம் முப்பது சென்டிமீட்டர் அகலம் முப்பது சென்டிமீட்டர் வந்து நீள அகலத்தில் வந்து குழி வெட்டி அதில் வந்து நம்ம எப்பயும் போல் வந்து தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடியை வந்து நடவு செஞ்சுட்டே வரீங்க ஒன்றரை மீட்டர் இடஒழை வந்து நடவு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கொடி மூலமாக கிடைக்கக்கூடியனால உங்களுக்கு வருவாய் கொடுக்க கொடுத்துரும் சீக்கிரமே கொடுத்துரும் தண்ணீர் மற்றும் தேங்காத அளவுக்கு நம்ம தண்ணீர் விட்டாலே போதும் ஸோ நட்டை பதினஞ்சு நாள் என்ன பண்ணோன்னா டெய்லி தண்ணி விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நான்கு நான்கு நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டாலே போதும் நல்ல செளிம்பாக வளரக்கூடியது ஓகே உற்பத்தி பண்ணிட்டு இதோட விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்கு வந்து நோய் தாக்குதல்ன்றது ரொம்ப கம்மி எப்போயும் போல் நம்ம அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேரல்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப வாய்ப்பு கம்மி தண்ணீர் இருந்தால் தலைச்சு வளரும் தண்ணீர் இல்லையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும் ஸோ தண்ணீர் இருக்கா முதன்மையான சத்து அது போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எறும் ஸோ சாணம் வந்து போட்டோம்னாலே ரெகுலராக நல்லா உங்களுக்கு வளர்ச்சியே கொடுக்கும் ஓகே இதில் நம்ம எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் ஏன்னா விவசாயம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இப்போல்லாம் என்ன ஆகிப்போச்சோன்னா ஒரு கார்பேட் கையில் போனனால நம்மனால் எப்படி ஒரு லாபகரமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி நேரடியாக வந்து நம்ம கன்சியூமர் கிட்ட போய் சேர்த்தா மட்டுமே உங்களுக்கு லாபகரமாக விவசாயத்தை பண்ண முடியும் ஸோ அந்த விதத்துல பிறண்டு அப்படின்றது மக்களுக்கு உணவுப் பொருள்லேயே வந்து சிரஞ்சீவியாக வாழ வைக்கக்கூடிய எல்லா தன்மையும் அந்த மூலிகையில இருக்கு ஓகே மக்கள் வந்து என்னன்னா அதை பத்தி நமக்கு உணவு சமைக்கிறது வந்து ரொம்ப எளிமையான தான் நீங்கள் ஒரு புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அதோட காயை வந்து நல்லா தோலை சீவிட்டு பண்ணலாம் இல்லைன்னா துவையல் அரைக்கலாம் இந்த மாதிரி ஊருகா போட்டு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆண்டுலேயே என்ன பண்ணலான்னா அந்த நீங்கள் அறுவடையை பண்ணி நீங்கள் ரெகுலராக வந்து வித்துட்ருக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒன்றை கால் லட்ச ரூபா வருமானம் எடுக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பரண்ட உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பரண்ட உப்புல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒன்னை கால் லட்ச ரூபா வருமானம் எடுக்க முடியும் பரண்ட உப்பு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறை தான் ஸோ அதையும் நான் வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன் பரண்ட உப்பு வெறும் ரெண்டு கம் வந்து பார்த்தீங்கன்னா பல வியாதிகளுக்கு வந்து மருந்தாக பயன்படுது சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் மொத்தத்தில் வந்து நீங்கள் என்ன நோய் நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பரண்ட உப்பில் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் உப்பில் நீங்கள் என்ன வியாதியை மனசில் நினைக்கிறீங்களோ அந்த வியாதிக்கு இதில் தீர்வு இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற உப்பு வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த பரண்டை உப்புன்னு போட்டோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட சாம்பலை தான் எடுத்து சொல்லுவாங்க ஸோ சாம்பல் கிடையாதுங்க இதை வந்து ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சித்தர்கள் பாட பாடல்லையே வந்து நிறையா இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாத கால இடைவெளி எடுத்து தான் அந்த உப்பை தயாரிக்க முடியும் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் நல்ல முத்துன கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா நல்ல முற்றுனதுல ஓரளவுக்கு தான் உப்பு கிடைக்கும் அதே ஒரு நல்ல வந்து நல்ல முற்றுனது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு ஆண்டு உங்களுக்கு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச செடியாக இருக்கணும் அந்த முதிர்ச்சி அடைஞ்ச செடியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி சிறு சிறு துண்டாக கட் பண்ணி இரும்பு பாத்திரம் இருக்கும் பார்த்திங்களா இரும்பு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு இரும்பு பாத்திரத்துக்குள்ள தண்ணீரெலாம் எதுவும் விடக்கூடாது இரும்பு பாத்திரத்துக்குள்ளே ஃபுல்லாக போட்டுறணும் போட்டுட்டு நீங்கள் அடுப்பு எரிய எரிய என்ன ஆகுனா அந்த பிரண்டையிலருந்து என்னென்னா ஒரு புகை வர ஆரம்பிச்சிடும் ஸோ என்னென்னா அந்த கருகிற மாதிரி கருகிறாது பட் என்னென்னா அப்படியே ஒரு எரிஞ்ச மாதிரி ஒரு கருகிற மாதிரி வந்து வரும் அந்த சமயங்களில் நீங்கள் ஒரு உள்ள வந்து நெருப்பு பற்ற வச்சிங்க அப்படின்னா அது நல்லா பற்றி எரிஞ்சு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஹீட்டில் அந்த தண்ணீர் வந்து எடுத்துருவோம் அதுக்கப்புறம் கட்ட மாதிரி ஆயிரும்ல அதில் நீங்கள் நெருப்பு வச்சிங்கன்னா நல்லா எரிஞ்சிடும் எரிஞ்சு ஃபுல்லாக வந்து சாம்பல் ஆயிரும் இந்த சாம்பலை தான் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முந்நூறுரூவா நானூறுபா நூறு கிராம் ஐம்பது கிராம் இடத்துல நிறைய இடத்துல வந்து போலியாக வந்து விற்பாங்க ஸோ அப்படி கிடையாது இந்த உப்பு எடுக்கிறது பிறண்ட உப்பு எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தனி மகத்துவம் ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாம்பல் இருக்கும் பார்த்திங்களா அதை சேகரித்து அதை விட நாலு மடங்கு தண்ணீர் நீங்கள் எவ்வளோ ஒரு கிலோ எடுத்திங்கன்னா நாலு லிட்டரு அதை விட நாலு மடங்கு அப்படின்றது ஒரு கிலோ ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டரு தண்ணீர்ன்ற மாதிரி நாலு மடங்கு தண்ணீர் வந்து எடுத்துக்கங்க அந்த தண்ணீரை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு மூங்கில் குச்சி இல்லைனா சந்தன குச்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குச்சிகளை எடுத்து நல்லா டெய்லி வந்து ரெண்டு வேலையும் கலக்கி கலக்கி விடணும் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு நாள் வந்து கலக்கி விடணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் எடுக்கிறோம் சாம்பல் எடுத்து நாலு மடங்கு தண்ணீர் விட்டு நல்லா கலக்குறோம் ஸோ கலக்குனதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறா அஞ்சாவது நாள் வந்து அஞ்சு நாள் கலக்குறோம் ஆறாவது நாள் அப்படியே தெளிய விட்டுறீங்க தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணீர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியில் அப்படியே அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டுறீங்க தண்ணீரை மட்டும் வடிகட்டிட்டு அதற்கப்பறம் என்ன பண்ணணும்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் அடுப்பில் வச்சு தண்ணீரை காய்ச்சணும் ஸோ அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் வந்து திருப்பி காய்ச்சிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குழம்பு மாதிரி அந்த திரவம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிறது ஒரு குழம்பு மாதிரி வந்து நல்ல கெட்டித்தன்மையாகிடும் ஸோ கெட்டித்தன்மை ஆனதுக்கப்புறம் அதை வந்து நல்லா காய்ச்சி அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணீர் ஊற்றுறீங்களோ அது பாதிக்க வத்தணும் ஸோ நல்ல தண்ணீர் வந்து பாதியாக வத்தினதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் வந்து பதிய வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத காலம் டெய்லி வந்து வெயிலில் வச்சிடும் ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் அதை நல்லா சுண்டி அந்த ஓரத்துல எல்லாம் ஒரு உப்பு மாதிரி ஒரு படிவமாக இருக்கும் அந்த படிமத்தை எடுத்து நீங்கள் சேகரித்து நல்ல வெயிலில் காய வச்சு உலர்த்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா பிறண்ட உப்பு ஸோ இதோட மதிப்பு நீங்கள் வந்து எங்கே போய் பார்க்கலாம் ஒன்றே லட்ச ரூபா மினிமமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு ரூபாய்க்கு மேலே தான் நீங்களே விற்பனை பண்ணுறீங்க மக்கள்கிட்ட அப்படின்னா ஒரு நாலு கிராம் அளவு உள்ள ஒரு பரண்டை உப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுது ஸோ அந்த ஐநூறுரூவா நாலு கிராம் ஐநூறுரூவா அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒன்றே கால் லட்ச ரூபாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராமாக இருக்கட்டும் இருபது கிராம் வந்து ஒரு ஆயரூபாய்க்கு விற்றாலும் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைச்சிடும் ஸோ ஓகே பிரண்டை மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்ரு என்ன பண்ணலாம் இருபது ரூபா வரைக்குமே நீங்கள் விற்பனை பண்ணலாம் ஏன்னா வந்து ஒரு மீட்ரு அப்படின்றதே அதிகமாக சொல்கிறேன் நான் ஒரு அடி ரெண்டு அடி அப்படின்றதே நீங்கள் வந்து இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நல்ல உணவு வந்து விற்பனை பண்ணலாம் அதற்கு போக வந்து நீங்கள் வந்து இந்த கொடியை வளர்த்து ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் இது மூலமாக தயாரித்த இந்த உப்பை நீங்கள் விற்பனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றே கால் லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஓகே நண்பர்களே கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து புதுமையான முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்தையும் ஒரு ஒரு தொழிலாக கண்டிப்பாக வந்து ஒரு லாபகரமான தொழிலாக வந்து கண்டிப்பாக கொண்டு போக முடியும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்